வணக்கம். ஸ்ரீ ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு. வேதங்களின் உட்பொருளுக்கு விரோதமின்றி ஈஸ்வர ஜீவ தத்துவங்களுக்கு பொருள் உரைத்தவர் ஸ்ரீராமானுஜர். விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்திற்கு பிரவர்த்தகர் ஆகிறார். இதன் பொருட்டு இந்த சித்தாந்தம் ஸ்ரீ ராமானுஜ தர்சனம் என்ற சிறப்பு பெயருடன் போற்றப்படுகிறது. பார்ட் டூ. ஸ்ரீ பெரும்புதூரை சேர்ந்த சோமயாஜி கேசவாச்சாரியார் பூமி பிராட்டி தம்பதிகளின் பிள்ளை வரம் வேண்டி தம்பதிகள் பிள்ளை வரம் வேண்டி பிரார்த்தித்தல். பிங்கள வருஷம் 1017 கிபி சித்திரை மாதம் சுக்லபக்ஷ பஞ்சமி திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆதிசேஷனின் அவதாரமாக ஸ்ரீராமானுஜர் அவதாரம். உரிய காலத்தில் உபநயனம் செய்துவிக்கப்பட்டு ஸ்ரீராமானுஜரும் வேதாத்யனம் பண்ணி அதிமேதாவியாய் திகழ்ந்தார். 16வது வயதில் தஞ்சம்மாள் என்கிற மங்கையை மனம் முடித்து ஸ்ரீராமானுஜர் கிரகஸ்தரானார். பிறகு ஸ்ரீராமானுஜர் காஞ்சிபுரம் சென்று யாதவ பிரகாசரிடம் பூர்வ பட்சமான அத்வைத்த கிரந்தங்களை பயின்றார். அவருடைய சித்தி பிள்ளையான கோவிந்த பட்டரும் சக மாணவராக திகழ்ந்தார். யாதவ பிரகாசர் உபநிஷத்துகளுக்கு பொருள் உரைக்கும் போது கப்யாசம் பொண்டரீகாட்சம் என்கிற பதங்களுக்கு குரங்கின் பின்பாகத்தை போன்ற சிவந்த கண்களை உடையவர் என்ற விளக்கம் அளித்தார். இப்பொருளை கேட்டு ஸ்ரீராமானுஜர் கண்ணீர் விட்டார். ஸ்ரீராமானுஜர் வினயத்துடன் கப்யாசம் பொண்டரீகாட்சம் என்றால் சூரிய கிரகணத்தால் மலர்ந்தாய் உள்ள தாமரை புஷ்பம் போன்ற கண்களை உடையவன் என்ற பொருள் பொருத்தமானது என்று பவ்யத்துடன் விளக்கினார். இவனை இவ்விதமே விட்டு வைத்தால் நம் மதத்தையே அழித்து விடுவார். இவனை முடித்து விட வேண்டும் என்று யாதவ பிரகாசர் சிஷ்யர்களுடன் சதியாலோசனை செய்வதை கோவிந்த பட்டர் கேட்க நேர்ந்தது. தன் சதி நிறைவேற யாதவ பிரகாசரும் ஸ்ரீராமானுஜர் கோவிந்த பட்டர் மற்றும் இதர சிஷ்யர்களுடன் கங்கா யாத்திரை தொடங்கினார். சதியை அறிந்திருந்த கோவிந்த பட்டர் ஸ்ரீராமானுஜரை காஞ்சிக்கு திரும்பும்படி வேண்டுகிறார். ஸ்ரீராமானுஜரும் நடுவழியில் வனத்திலேயே பின்தங்கிவிட்டார். கங்கையில் நீராடும் போது யாதவ பிரகாசரின் மந்திர சக்தியால் கோவிந்த பட்டர் கைகளில் ஒரு சிவலிங்கம் சிக்குகிறது. தொடரும். ஸ்ரீ வைஷ்ணவரான கோவிந்த பட்டர் உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் என்ற பெயருடன் சிவபக்தராக காலஹஸ்தியை அடைந்து சிவபூஜை செய்து வருகிறார். காட்டில் தனிமையில் இருந்த ஸ்ரீராமானுஜரை ஒரு வேடுவனும் வேடுவச்சியும் சந்தித்து அவரை காஞ்சி அழைத்து செல்ல விரும்பினார். அன்று ஸ்ரீராமன் வனவாசம் போன போது முன்னே ஸ்ரீராமனும் நடுவில் சீதையும் பின்னே லக்ஷ்மணனும் போல் வேடுவன் முன்னிலும் வேடுவச்சி நடுவிலும் அதன் பின் ஸ்ரீராமானுஜரும் சென்றனர். ஊமைப்படுத்துதல். நடந்த சிரமத்தால் நள்ளிரவில் வேடுவச்சி தண்ணீர் கேட்க பொழுது விடிந்ததும் சமீபத்தில் உள்ள கிணற்றில் தீர்த்தம் கொண்டு வருவதாக வேடுவன் சமாதானம் செய்தல். பொழுது விடிந்ததும் ஸ்ரீராமானுஜர் கிணற்று நீரை தந்துதவ வேடுவன் தூரத்தில் புண்ணியகோடி விமானத்தை காண்பித்து மறைந்தார். தான் காஞ்சி வந்து அடைந்து விட்டதாகவும் இது பேரலாளர் செய்த பேர் உபகாரம் என்றும் உணர்ந்து ஸ்ரீராமானுஜர் மகிழ்ந்தார். அன்று முதல் ஸ்ரீராமானுஜரும் அந்த சாலை கிணற்றிலிருந்தே பேரருளாளனுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்து வந்தார். பேராபத்திலிருந்து வரதன் அருளால் தப்பிய ஸ்ரீராமானுஜர் தன்னிடம் மீண்டும் வேதாந்தம் படிக்க யாதவ பிரகாசம் விரும்பினார். ஸ்ரீராமானுஜரும் அதற்கு இசைந்து அவரிடமே சிஷ்யராக மீண்டும் இணைந்தார். பேரருளாளனை சேவிக்க ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சி வந்த ஸ்ரீ ஆளவந்தார் யாதவ பிரகாசரிடம் பயிலும் ஸ்ரீராமானுஜரின் கீர்த்தியை திருக்கட்சி நம்பிகள் மூலம் அறிகிறார். அவரை தூரத்திலிருந்தே குளிர கடாட்சித்து நம் விசிஷ்ட அத்வைத்தின் சித்தாந்தத்தை ஸ்தாபகர் ஸ்ரீராமானுஜர் என்று அனுகிரகிக்கிறார். தன் மகளை பிடி
திருந்த பிரம்ம ராட்சஸை விரட்ட யாதவ பிரகாசர் சக்தியுடையவர் என்று நம்பி அந்த பகுதியின் தேசாதிபதி அவருக்கு அழைப்பு விடுத்தார். யாதவ பிரகாசரின் முயற்சி பலிக்கவில்லை. அவர் ஜபங்களுக்குத்தான் கட்டுப்பட்டதல்ல என்று பிரம்ம ராட்சசர் கொக்கரித்தது. ஸ்ரீராமானுஜர் ஆணையிட்டால்தான் சென்று விடுவதாகவும் அது பதில் அளித்தது. ஸ்ரீராமானுஜரும் அவ்விதமே சொல்ல பிரம்மராட்சச ராஜகுமாரியை விட்டு அகன்று சாப விமோசனம் பெற்றது. தேசாதிபதியும் மகிழ்ந்து ஸ்ரீராமானுஜரை போற்றி புகழ்ந்தார். தொடரும். உபனிஷத் வாக்கியங்களின் அர்த்தங்களின் யாதவ பிரகாசரின் கருத்துக்களிலிருந்து அடிக்கடி ஸ்ரீராமானுஜர் வேறுபட்டார். யாதவ பிரகாசரின் கோபத்திற்கும் ஆளாக நேரிட்டது. எனவே அவரை விட்டு அகன்று ஸ்ரீராமானுஜர் தன் தாய் சொல்படி பேரருளாளனுக்கு திருமஞ்சன தீர்த்தம் கொண்டு வருவது போன்ற கைங்கரியங்களால் ஈடுபட்டார். தன் கடைசி காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்த ஸ்ரீ ஆளவந்தார் ஸ்ரீராமானுஜரை காண விரும்பினார். அவரை காஞ்சியிலிருந்து ஸ்ரீரங்கம் அழைத்து வரும்படி பெரிய நம்பியை பணித்தார். பெரிய நம்பியும் ஸ்ரீராமானுஜருக்கான மிக மகிழ்ச்சியுடன் காஞ்சியை நோக்கி பயணம் மேற்கொண்டார். ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீரங்கம் சேரும் முன் ஸ்ரீ ஆளவந்தார் பரமபதம் ஏகினார். ஸ்ரீ ஆளவந்தாரின் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேற்றுவதாக ஸ்ரீராமானுஜர் பிரதிஜை செய்ய அவர் திருமேனியில் மடங்கியிருந்த மூன்று விரல்களும் விரிந்து கொண்டன. ஆச்சரியப்பட்ட கூடியிருந்தோர் ஸ்ரீராமானுஜரே தம் தரிசன ஸ்தாபகர் என்று உணர்ந்தனர். ஸ்ரீராமானுஜரும் காஞ்சிபுரம் திரும்பினார். திருக்கச்சி நம்பிகள் மூலம் பேரருளாளன் அருளிய ஆறு வார்த்தைகள். ஸ்ரீமானான நாமே பரதத்துவம். ரெண்டு, நம்முடைய மதம் ஜீவ பரமாத்ம பேதம். மூன்று, பிரபத்தியே உபாயம். நான்கு, அந்திம ஸ்மிருதி, உயிர் பிரியும் போது கடவுளை நினைத்தல் அவசியமில்லை. அஞ்சு, இந்த உடலை விடும்போது மோட்சம். ஆறு, பெரிய நம்பிகள் திருவடிகளை ஸ்ரீராமானுஜர் ஆசிரியக்க வேண்டும். இந்த ஆறு சொன்னார் திருக்கட்சி நம்பிகள். இவ்வார்த்தைகளை திருக்கட்சி நம்பிகள் மூலமாக அறிந்து இந்நாள் நமக்கு நன்னாளாயிற்று என்று ஸ்ரீராமானுஜர் ஆனந்தம் அடைந்தார். பேரருளாளன் நியமனப்படி ஸ்ரீரங்கம் நோக்கி பயணித்த ஸ்ரீராமானுஜர் பெரிய நம்பிகள் மதுராந்தகம் ஏரிகாத்தராமன் சந்நிதியில் சந்தித்தான். ஸ்ரீராமானுஜர் விருப்பப்படியே சந்நிதியை மகிழ மரத்தடியில் எல்லா மந்திரங்களையும் துவயத்தின் அர்த்தத்தையும் பெரிய நம்பிகள் உபதேசம் செய்தார். தொடரும். இருவரும் திரும்பி காஞ்சி எழுந்தருளினர். பெரிய நம்பிகள் ஸ்ரீராமானுஜர் திருமாளிகையிலேயே வசித்தார். அவ்வமயம் ஸ்ரீராமானுஜர் பிரம்ம சூத்திரங்களை திருவாய் மொழி தவிர மற்ற பிரபந்தங்களையும் அர்த்தத்துடன் பெரிய நம்பிகளிடம் பயின்றார். ஸ்ரீராமானுஜர் அகத்தில் இல்லாத சமயம் துரதிருஷ்டவசமாக இரு மகாபுருஷர்களின் தேவிகள் இடையே அல்ப விஷயத்தில் மனக்கசப்பு ஏற்பட்டது. ஸ்ரீராமானுஜர் வீடு திரும்பவும் பெரிய நம்பிகள் தம் தேவிகளுடன் ஸ்ரீரங்கம் எழுந்தருளினார். கிணறு கிட்ட சண்டை. திரும்ப வந்த ஸ்ரீராமானுஜர் ஆச்சாரியானை காணாமல் அதிர்ச்சி அடைந்தார். மனைவியிடம் நடந்தவற்றை கேட்டறிந்தார். தம் தேவிகள் சொத்துகள் யாவற்றையும் கொடுத்து அவளை விரந்தகம் அனுப்பிவிட்டார். பத்னியை அனுப்பிவிட்ட பிறகு ஸ்ரீராமானுஜர் காஷாயம், திரிதண்டம், பூநூல் முதலியவைகளை பேரருளாளன் சந்நிதியில் தானே சுவீகரித்து கொண்டார். பெருமாளும் அர்ச்சகர் முகமாக அவருக்கு எதிராஜன் என்ற திருநாமம் சாட்டினார். இதனால்தான் அவருக்கு எதிராஜர்னு பேர் வந்தது. சிவபக்தனாக இருந்த எம்பாரை திருத்த பணிக்கொள்ள விரும்பி திருமலை நம்பியிடம் தன் சிஷ்யர் ஒருவரை அனுப்பி வைத்தார். மதுரமங்கலம் என்பார். திருமலை நம்பிகளும் தானே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தன் சிஷ்யர்களுடன் காலாஸ்தி சென்றடைந்தார்.
சிவனுக்கு புஷ்ய கைங்கரியம் செய்து வந்த எம்பார் தினசரி வரும் வழியில் ஒரு மரத்தடியில் திருமலை நம்பிகள் தன் சிஷ்யர்களுக்கு திருவாய்மொழி காலக்ஷேபம் தொடங்கினார். ஒரு சமயம் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசணியும் தகுமோ என்ற திருவாய்மொழி வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை கேட்டு நேர்ந்த எம்பார் தகாது தகாது என்று வருந்தி திருமலை நம்பிகள் திருவடிகளை ஆசிரியித்தார். நம்பிகள் அவரை திருமலைக்கு அழைத்து வந்து உபநயனாதிகளை பண்ணி வைத்து பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்து திவ்ய பிரபந்தங்களை உபதேசித்தார். ஸ்ரீ ராமானுஜரின் வைபவங்களை கவனித்து வந்த யாதவ பிரகாசரும் தன் தாய் விருப்பப்படியே ஸ்ரீ ராமானுஜரின் திருவடியை ஆசிரியிக்க முடிவெடுத்தார். பேரருளாளரின் திருவுள்ளத்தையும் திருக்கட்சி நம்பிகள் மூலம் அறிந்தார். மனம் திருந்திய யாதவ பிரகாசர் தன்னை அடிமை கொண்டு திருதண்ட காஷாயம் முதலியவர்களை தந்தருள ஸ்ரீ ராமானுஜரை வேண்டினார். தொடரும். மிகவும் ஆனந்தமடைந்த ஸ்ரீ ராமானுஜர் திருதண்ட காஷாயங்களை தந்து கோவிந்த ஜீயர் என்ற திருநாமத்தை அனுகிரகித்தார். ஸ்ரீ ராமானுஜரின் நியமனப்படி யதி தர்ம சமுச்சயம் என்ற கிரந்தத்தை எழுதி எதிராஜனின் திருவடிகளில் சமர்ப்பித்தார். அதை பார்த்து ஸ்ரீராமானுஜரும் மிக உகந்தருளினார். ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீராமானுஜரின் சம்பிரதாய கிரந்தங்களை கேட்க ஸ்ரீ வைஷ்ணவர்கள் விரும்பினர். இதை அறிந்த ஸ்ரீராமானுஜர் பேரருளாளரிடம் விண்ணப்பித்து அர்ச்சகர் மூலமாக நியமனம் பெற்றார். அரங்கனும் ஸ்ரீராமானுஜருக்கு உடையவர் என்கிற விருதை உகந்து அளித்தார். தன்னுடைய கோவில் காரியங்கள் எல்லாம் ஆராய்ந்து நடத்தி வர நியமனம் தந்தருளினார். தன் ஞானத்தை விருத்தி செய்ய விரும்பிய ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ ஆலவந்தாரின் முக்கிய சிஷ்யர்களை நாடினார். பெரிய நம்பிகளை ஆசிரியித்து சில விசேஷ அர்த்தங்களை கேட்டு அறிந்தார். திருமலை ஆண்டா தண்டம் சமர்ப்பித்து திருவாய்மொழி அர்த்தங்களை சுவீகரித்தார். திருவரங்க பெருமாள் நரையர் ஸ்ரீ ராமானுஜருக்கு திருவாய்மொழி ஓதுவித்து நல்வார்த்தைகளையும் சொல்லி வைத்தார். அவரிடமிருந்து விடை பெற்றுக் கொண்ட ஸ்ரீ ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பிகளை தரிசிக்க திருக்கோஷ்டியூர் நோக்கி புறப்பட்டார். தன்னிடம் திருமன்ற சரமஸ்லோக அர்த்தங்களை பிரார்த்தித்த ஸ்ரீராமானுஜரை மற்றொரு சமயம் உபதேசிப்பதாக கூறி திருக்கோஷ்டியூர் நம்பி திருப்பி அனுப்பினார். இவ்விதம் திருக்கோஷ்டியூருக்கு 17 தடவை சென்று ஒவ்வொரு சமயத்திலும் பிறகு உபதேசிக்கிறோம் என்று நம்பிகள் உரைத்திட்டார். மந்திராத்தங்களை உபதேசிக்கவில்லை. 18 முறை மனமுருகி திருமந்திரத்தையும் சரமஸ்லோகத்தையும் விரிவாக உபதேசித்தருளினார். உடையவரும் ஆசை நிறைவேறினவராய் மிகவும் சந்தோஷத்துடன் எழுந்தருளினார். மறுநாள் காலை தெற்காழ்வான் திருவோலகத்தில் கூரத்தாழ்வான் முதலானவர்களுக்கு நம்பிகள் பக்கல் தாம் கேட்ட இரகசியார்த்த விசேஷங்களை ஸ்ரீராமானுஜர் விரிவாக உபதேசித்தருளினார். ஒவ்வொருவரும் உபதேசிக்க கூடாது என்று அவர் செய்த பிரதிஜையை நம்பிகள் நினைவூட்டினார். அதற்கு ஸ்ரீராமானுஜர் அடியேன் ஒருவனே அன்றோ நரகம் புகுவது, இந்த அர்த்த விசேஷங்களை கேட்ட ஆத்மகோடிகள் எல்லாம் தேவரில் திருவடி சம்பந்தத்தால் உஜ்ஜீவிப்பார்கள் என்று எண்ணியே உபதேசித்தேன் என்று கூறினார். எம்பெருமாள் கருணை கடல் என்ற சாஸ்திரங்களை மூலமாக அறிந்திருந்தோம். அதை இன்று இவரிடம் காண்கிறோம். ஆகையால் இவர் எம்பெருமானாரே என்று திருக்கோஷ்டியூர் நம்பிகள் சந்தோஷித்து ஆசி வழங்கினார். தொடரும். கோயில் காரியங்களை செவ்வனே செய்து வந்தாலும் ஸ்ரீராமானுஜரை மாய்த்திட சிலர் திட்டமிட்டனர். ஒரு வைஷ்ணவர் தன் மனைவியிடம் ஸ்ரீராமானுஜருக்கு பிக்ஷையிடும் போது விஷத்தை கலக்கும்படி உத்தரவிட்டார். மனம் வருந்திய அந்த பெண்மணியும் மறுநாள் யதிராஜர் பிக்ஷைக்கு வந்தபோது விஷம் கலந்த அன்னத்தை கண்ணீரோடும் மிக துயரத்தோடும் சேர்த்துவிட்டு யதிராஜரை தண்டம் சமர்ப்பித்து விட்டு உள்ளே சென்று விட்டாள்.
சந்தேகம் அடைந்த ஸ்ரீ ராமானுஜர் அந்த அன்னத்தை உண்ணாமல் தவித்தார். அவள் துயரத்தில் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று யோசித்த ஸ்ரீராமானுஜர் தான் ஒதுக்கிய உணவை உட்கொண்ட காக்கை இறந்ததை பார்த்து உண்மையை அறிந்து மனம் கலங்கினார். இச்சம்பவத்தை அறிந்த நம்பிகள் திருக்கோஷ்டியலூரில் ஸ்ரீரங்கம் விரைந்தார். எதிர்கொண்டு அழைத்த ஸ்ரீராமானுஜர் தொடர்ந்து உச்சி வெயிலில் ஆச்சாரியன சேவித்த வண்ணம் இருந்தார். எதிராஜரின் திருமேனி வாடியை கலைத்து விட்டதை கண்டு அருகிலிருந்து கிடாம்பி ஆச்சான் எம்பெருமானை வாரி எடுத்து கொண்டு கதறினார். அவரும் ஸ்ரீராமானுஜரின் உள்ள அதீத நேசத்தை கண்டு அன்று முதல் எம்பெருமானுக்கு தலிகை சமர்ப்பிக்கும் பொறுப்பு கிடாம்பி ஆச்சானுக்கு தரப்பட்டது. உரங்காவிலிதாசன் என்பவர் தன் மனைவிக்கு கண்ணழகில் மயங்கனவராய் தன்னிலை அறியாமல் அவள் மீது அதீத காதல் கொண்டிருந்தார். ஒரு சமயம் வெயிலினால் அவள் கண்கள் வாடுமோ என்று அவளுக்கு வீதியில் குடைப்பிடித்து போன உரங்காவிலிதாசனை கண்டு ஸ்ரீராமானுஜர் அதிசயித்து வருத்தமும் அடைந்தார். அத்தம்பதிகளை நித்திய யுவாவான அரங்கன் சந்நிதிக்கு இட்டு சென்று அவன் அடிநாடும்படி உபதேசருக்கு அருளினார். வியாசரின் பிரம்மசூத்திரத்திற்கு ஸ்ரீராமானுஜர் பாஷ்யம் அருளினார். அவர் விரிவாக கூறத்தாழ்வான் பட்டோடலை படுத்தினார். இந்த கிரந்தமே ஸ்ரீபாஷ்யம் என்ற புகழ் பெற்றது. வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், வேதாந்த சங்கிரகம், கீதா பாஷ்யம் இவற்றை எதிராஜர் அருளி செய்து நித்யம் என்ற அனுஷ்டான கிரந்தத்தையும் அருளச் செய்தார். மற்றும் சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்ற கத்தியத்திரத்தை அருளச் செய்தார். ஸ்ரீ ராமானுஜர் சிஷ்யர்களை புடைசூழ திருக்குறுங்குடி எழுந்தருளினார். அங்கு தன்னை சந்தித்த ஒரு வைஷ்ணவரின் விருப்பப்படி அவருக்கு சமாசிரயணம் பண்ணி வைத்து திருமண் காப்புகளை இட்டு திருமந்திரத்தை உபதேசித்தார். ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி என்ற திருநாமத்தையும் இட்டு அனுகிரகித்தார். பின்பு கோயிலுக்கு எழுந்தருளி பெருமாளை மங்களாசாசனம் பண்ணும்போது தான் வெயிலில் வெளியில் ஸ்ரீ வைஷ்ணவருக்கு இட்ட திருமண் காப்பு எம்பெருமாள் நெற்றியிலேயே கண்டு தான் சந்தித்தது எம்பெருமானே என்று அறிந்தும் மனம் உவந்தார். பெருமாளின் தன்னுடைய அறியாமையை மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார். சில மூல கிரந்தங்களை தேடி ஸ்ரீராமானுஜரிடம் காஷ்மீரம் சரஸ்வதி வித்யாபீடம் எழுந்தருளினார். அப்போது ஸ்ரீ சரஸ்வதி அவர் முன் தோன்றி அவரது பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு ஸ்ரீபாஷ்யம் என்ற அவருக்கு ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்றும் திருநாமங்கள் இட்டு மகிழ்ந்தார். தான் ஆராதித்து வந்த லக்ஷ்மி ஹயக்ரீவரையும் உடையவர் கையில் கொடுத்தார். அங்கிருந்து புறப்பட்டு பல திவ்ய தேசங்களை சேவித்து திருவேங்கடம் சேர்ந்தார். அச்சமயம் திருவேங்கடமுடையானுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ அசாதாரண சின்னமும் சைவ அசாதாரண சின்னமும் இல்லாமையால் இவர் பொது கடவுளே என்று சர்ச்சை இருந்து வந்தது. எம்பெருமானார் ஒரு நாள் இரவு திருவாடி திருச்சங்கையும் திருசூல டமருகத்தையும் கர்ப்ப கிரகத்தினுள் வைக்க திருக்கோவிலை சாத்தி முத்திரையிட்டு இருதரப்பினரும் காவல் காத்து வந்தனர். தொடரும். மறுநாள் சூரியோதயம் ஆனதும் ஸ்ரீனிவாசன் சங்கு சக்கரங்களை திருக்கையில் ஏந்திய வண்ணம் சேவை சாதித்தான். எம்பெருமானார் ஸ்ரீனிவாசனை சேவித்து பலபடியாக ஸ்தோத்திரம் பண்ணி அனந்த பாஷ்யம் பெருக நின்றார். பெரிய திருமலை நம்பிகள் ஸ்ரீ பாஷ்யகாரரை மிகவும் உகந்தருளினார். ஒரு சமயம் சிவபக்தனான சோழ அரசன் சிவனே பரதெய்வம் என்று ஸ்ரீ வைஷ்ணவர்களை மிரட்டி கையெழுத்து வாங்கி வந்தான். ஸ்ரீராமானுஜருக்கு அழைப்பு வந்தபோது உடையவர் வேஷமிட்டு கூறத்தாழ்வான் பெரிய நம்பியுடன் அரசவை சென்றார். இருவரும் ராஜ்யசபையில் ஸ்ரீ நாராயணன் புகழ் பாட இருவரும் கண்களும் பறிக்கப்பட்டன. வேதனை பொறுக்காமல் பெரிய நம்பிகள் திருநாட்டுக்கு எழுந்தருளினார். ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீரங்கம் விட்டு மேல்கோட்டை எழுந்தருளினார். ஏ அன்பி வழியில்
நீலகிரி மலைச்சாரலில் நல்லான் சக்கரவர்த்தி சிஷ்யர்களான வேடர்கள் ஸ்ரீராமானுஜரை உபசரித்தனர். உடையவர் தரிசனத்திற்காக காத்திருந்த அவர்கள் அவர் திருவடிகளில் விழுந்து சேவித்து ஆனந்த கண்ணீர் வடித்தனர். சமணர்களுடன் வாதிட்ட உடையவர் ஒரு திரைக்கு பின்னே ஆதிசேஷன் அவதாரம் கொண்டு 1000 தலைகளுடன் கேள்விகளுக்கு அடுத்தடுத்து பதிலளித்தார். முழு சமண கூட்டமும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக மாறி எதிராஜர்களுக்கு சிஷ்யராக சேர்ந்தனர். மேல்கோட்டையில் எதுகிரி நாயகனான ஸ்ரீ நாராயணன் எதிராஜர் கனவில் தோன்றினார். கல்யாண சரஸ்கரையில் புற்றில் உள்ள தான் கோயில் கொண்டிருப்பதை தெரியப்படுத்தினார். அந்நாட்டு அரசனின் உதவியோடு புற்றை நீக்கி உள்ளே கோயில் புதைந்திருப்பதை ஸ்ரீராமானுஜர் கண்டறிந்தார். திருக்கோயிலை முழுவதுமாக சீர்படுத்தி அத்திருப்பதிக்கு திருநாராயணபுரம் என்று பெயரிட்டு திருநாராயணனை சேவித்து மகிழ்ந்தார். கூட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கு. திருநாராயணனின் உற்சவ மூர்த்தி ராமப்பிரியர் டெல்லியில் துலுக்க ராஜாவின் அரண்மனையில் இருப்பதாக திருநாராயணன் கனவில் தெரிவிக்க உடையவர் உடனே டெல்லி எழுந்தருளினார். டெல்லி ராஜபுத்திரி ராம் பிரியரை ஆராதித்து வருவதாக அந்த அறிந்த அரசனிடம் முறையிட்டு அவன் சம்மதத்தை பெற்றார். அந்த புறத்தில் ராமப்பிரியர் பெயரிட்டு உடையவர் அழைக்க ராமப்பிரியரும் குதித்தெழுந்து உடையவர் மடியில் எழுந்தருளினார். எதிராஜரும் பெருமாளை எனது செல்ல பிள்ளையோ என்று சேர்த்து அணைத்து கொண்டு அனந்த பரவசமானார். அன்று முதல் ராமப்பிரியர் செல்வப்பிள்ளை என்ற திருநாமம் பெற்றார். துருஷ்க ராஜபுத்திரி துயரம் தாங்காமல் திருநாராயணபுரம் வந்தடைந்து ஸ்ரீராமப்பிரியரை சேவித்து மூர்ச்சையாகி கிடக்க அவள் தேகத்திலிருந்து ஜோதி தோன்றி ராமப்பிரியரோடு ஐக்கியம் ஆயிற்று. 12 வருடங்கள் கழித்து ஸ்ரீரங்கம் எழுந்தருளிய எதிராஜரை கோயில் வாசிகளான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவரும் மிக்க சந்தோஷத்துடன் எதிர்கொண்டு அழைத்தனர். ஸ்ரீரங்கத்தில் கூரத்தாழ்வனை அவர் திருமாளிகைக்கு சென்று சந்தித்தார். ஸ்ரீராமானுஜ தரிசனத்திற்காக அவர் கண்கள் இழந்தாரே என்று மிகவும் மனம் வருந்தி அவரை தேற்றினார். உடையவர் நம்மாழ்வாரை கோயிலில் பிரதிஷ்டை செய்து வைத்து ஸ்ரீமன்னாத முனிகள் திருவுள்ளப்படி திருவத்யன உற்சவத்தை நன்கு நடத்தி வைத்தார். அப்பொழுது திருவரங்கத்தமுதனார் ஸ்ரீராமானுஜ நூற்றந்தாதியை அருளச் செய்து உடையவர் திருவடைகளில் சமர்ப்பித்தார். ஏஎன்பி குறிப்பிட்ட நாளில் தான் மேல் வீடு பெற உடையவர் பெருமாளுடன் அனுமதி பெற்றதை கேட்ட சிஷ்ய கொடிகள் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தனர். பலர் தங்கள் தேக தியாகம் பண்ணிக்கொள்ள தீர்மானித்ததையும் அறிந்த உடையவர் அவர்களை தேற்றி எதிர்காலத்தில் அவர்கள் செய்ய வேண்டியவைகளை உபதேசித்தார். கோயில் கைங்கரியங்களை குறைவின்றி செய்யும்படி நியமித்து பில்லாளனையும் கிடாம்பி ஆச்சானையும் அருகில் அழைத்து சில விசேஷ அர்த்தங்களை உபதேசித்துவிட்டு பில்லான் மடியில் திருமுடியும் கிடாம்பி ஆச்சான் மடியில் திருவடியும் வைத்து ஸ்ரீராமானுஜர் தனது 120வது வயதில் திருநாட்டுக்கு எழுந்தருளினார். இது ஸ்ரீராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு சகாப்தம். தேங்க்யூ. அடியேன் ராமானுஜதாசன்.